ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடியா சமையல். இன்னைக்கு நம்ம சாடியா சமையல்ல வெஜிடேரியன் பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சுரக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க. வேர்க்கடலை போட்டு செய்யும் பொழுது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சுரக்காயை கிளீன் பண்ணிடலாம். இது போல கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தோலை சீவிட்டு தோலெல்லாம் சீவியாச்சு, மேலையும் கீழையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இந்த விதை பகுதியை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். சுரக்காய் எலசா இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், ரொம்ப எடுக்க வேணாம். விதையோடுமே போட்டாலுமே ஒன்றும் இல்லை, நல்லாவே தான் இருக்கும். நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. சுரக்காய் எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான சுரக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நான் குக்கர் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பாத அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகி வரட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி இருக்கு, நல்லா சாஃப்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததும் கை விடாம கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா வதங்கி இருக்கு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்க்கும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க அதிகமா கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் தனித்தனியா சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி இருக்குங்க, மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காயை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. சுரக்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமா சேர்க்க வேணாம். சுரக்காய் எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறோமோ அதுல கால் பாக அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை மூடி போட்டு ரெண்டு விசில் போல விட்டுக்கலாம். சுரக்காய் வேகறதுக்குள்ள நம்ம வேர்க்கடலையே வறுத்துக்கலாம். நான் 200 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டு கருக விடாம நல்லா வறுத்துக்கலாம்.
ஸ்மேர் கடலை நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்மேர் கடலையை நல்லா ஆற வச்சுக்கலாம். வேர்க்கடலை நல்லா தோல் உரிச்சு கிளீன் பண்ணியாச்சு. இதை பவுடர் ஆக்கிக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை கூட. மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு வர மிளகாய் ரெண்டா உடச்சி சேர்த்துக்கோங்க. இதை ரஃபா அரைச்சிக்கலாம். இது போல ரஃபா அரைச்சிக்கோங்க. இந்த வேர்க்கடலை கூட நம்ம பூண்டும் வர மிளகாயும் சேர்த்து அரைக்கும் பொழுது நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். காய் நல்லா வெந்துருச்சு, தண்ணியை நல்லா சுண்டிருக்கு, கொஞ்சமாக இருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அரைச்ச வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை சேர்த்ததுமே நல்ல கம கமன் வாசனையோட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொத்தமல்லி கருவேப்பில தூவிக்கலாம். கலந்து விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாதிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.